ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் தான். அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ. நம்ம ப்ளவுஸை அப்படியே மேலே வச்சு கட் பண்ணாலும் அதோட அகலம் அண்ட் நீளம் தெரிஞ்சிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியை மடிக்க முடியும். அதுக்காக அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி நேராக வச்சுட்டு நெக்ரவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஆம் கொள்ளையில் எந்த சுருக்கம் இல்லாமல் நேராக போட்டு லெஃப்ட் ஆர்ம் ஹோல்லேருந்து ரைட் ஆர்ம் ஹோல் வரைக்கும் இருக்கிற அந்த அளவை ஃபஸ்ட்டு அளந்துக்கணும். இந்த அளவு ப்ளவுஸில் பாடியோட அகலம் 20.5 இன்ச் வருது. இந்த 20.5 இன்ச்சை பாதியாக டிவைட் பண்ணி தான் நம்ம வந்து அளவு வைப்போம். 20.5 இன்ச்சை இந்த மாதிரி டேப்பை இந்த மாதிரி மடித்து பார்க்கும்பொழுது 10.5 அளவு உங்களுக்கு பாதி 20 பாதி 10.5 வரும். இது கரெக்டான அளவு. இது கூட நம்ம தையலுக்காக எவ்வளவு இன்ச்சு சேர்த்துறோமோ அது அவங்கவுங்க விருப்பப்படி சேர்த்தி அளவெடுத்துக்கலாம். அடுத்தது அளவு ப்ளவுஸோட ஹைட் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஷோல்டர் தையல்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் சுருக்கம் இருந்தால் இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கணும். 14.5 இன்ச் அளவு வருது. நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்தி 15 இன்ச் ஹைட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட்ட போகிற ப்ளவுஸ் பிட்டை அளவு ப்ளவுஸில் அகலம் எடுத்தோம் இல்லையா, 10.5, அது போக எக்ஸ்ட்ரா இன்ச்சு நம்ம எவ்வளோ சேர்த்துறோமோ அந்த இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும் ரெண்டாக. இப்போ 12 இன்ச் அளவுக்கு நான் மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடித்து அந்த துணியை அப்படியே நெட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 12.5 இன்ச் அகலத்துக்கு நான் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி வெட்டும்பொழுது கீழே 12 இன்ச் அகலம்னா மேலே வரைக்கும் 12 இன்ச் அகலம் ஒரே மாதிரி வெட்டி எடுக்கணும். நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு நேர்கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து நான் ப்ளவுஸை வந்து அப்படியே வைக்காமல் அளவுகள் வச்சு மார்க் பண்ணி நான் வெட்டி காட்டியிருப்பேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த அகலம் வெட்டினது போக அந்த பக்கம் இருக்கிற கிளாத் பார்த்தீங்களா, இதை மடித்து வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம ஸ்லீவ் வெட்டணும். இப்போ 12.5 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி போட்டிருக்கலாம். இப்போ அடுத்தது அளவு ப்ளவுஸில் பின் பக்கம் துணி மடித்து தைச்சிருப்பாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு அளவு ப்ளவுஸில் தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அளந்துட்டு இப்போ 1.5 இன்ச்சுக்கு அளவு ப்ளவுஸில் மடித்து தைச்சிருக்கிறாங்க அதே அளவை மார்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் நம்ம கரெக்டான அகலம் அதாவது 10.5 அளவெடுத்தோம் பார்த்திங்களா, அந்த அகலத்தை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக எவ்வளவு விட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1 இன்ச் அகலம்தான் எக்ஸ்ட்ரா விட போகிறேன். 10.5ங்கிறப்போ 11.5 தான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ளவுஸோட ஹைட்டு. நம்ம ஹைட் ஏற்கனவே அளந்தோம், 14.5 இன்ச் அளந்தோம். நம்ம 15 இன்ச்சு 1/2 இன்ச்சு தையலுக்காக ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்தி 15 இன்ச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதுக்கு ஆப்போசிட் சைடும் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன்லேயே நம்ம கரெக்டாக அந்த லைன்லேயே ஸ்கேல் வச்சு மீதி இருக்கிற பிசை இப்படி மேலே தூக்கி முன்னாடி பக்கம் இப்படி போட்டுக்கலாம். அந்த லைன்லேயே கரெக்டாக ஸ்கேல் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். போட்டு ஃபோல்டிங் பக்கம் வந்து கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எச்சு கம்மியாக இல்லாமல் எல்லா பக்கமும் கரெக்டாக சரிசமமாக எடுத்து போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம 4 மடிச்சிருக்கிறோம். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இதில் வந்து கீழே இருக்கிறதா பேக் பீஸு, மேலே இருக்கிறது 2 பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸு. இப்போ அடுத்து கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கரெக்டான ஹைட்டு, அதையே முன்னாடி பகுதியிலையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரியே பாடியோட அகலத்துக்காக மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இந்த பக்கம் அதாவது முன்பகுதியில் மார்க் பண்ணிக்கலாம். நாலாம் அடித்த இந்த கிளாத்தில் பின்னாடி பக்கம் கீழே முன்னாடி பக்கம் மேலே ரெண்டுலேயுமே கரெக்டான அகலத்தில் கரெக்டான ஹைட்டில் ரெண்டு பீஸ்லேயுமே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்தது ஷோல்டரு, ஆம்ஹோல் வளைவு, பின்கழுத்து, முன்கழுத்து வளைவெல்லாம் நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாமல் சைடு தையலில் நம்ம நேராக எடுத்துவிட்டு ஆம்ஹோல் சைடு ஒரு பின் பண்ணிவிட்டு ஷோல்டர் தையல் ரெண்டையும் நேராக வச்சு அந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணிவிட்டு கழுத்தோட நெக் வளைவு ரெண்டு பீஸு இப்படி சரிசமமாக இருக்கணும். நெக் வளைவு ஒரு பக்கம் முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி இல்லாமல் கரெக்டான அளவில் வச்சு சென்டரில் ஒரு பின் போட்டுக்கலாம். ப்ளவுஸை எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் நெக் லைன்லாம் மாறாத மாதிரி இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸை பாட்டமில் கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கரெக்டான ஹைட்டுக்கு அந்த கோட்டுக்கு மேலே நேராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். கீழே பாட்டமில் நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கழுத்தோட அந்த முனை கழுத்து முன்கழுத்து பின்கழுத்து வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபோல்டிங் பக்கம் கரெக்டாக எட்ஜில் இருக்க மாதிரி பார்த்துட்டு ஆம்ஹோல் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சின்ன கேப் தெரியும், அது எதுக்குன்னா பின்பகுதியில் முதுகு பகுதியில் பிடிச்சி தைச்சிருப்போம் இல்லையா, அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் தெரியும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நேராக வைக்கணும்னு இந்த மாதிரி வச்சிங்கன்னா பாட்டம் வந்து கீழே இறங்கி கழுத்து அகண்டு போயிடும், அதனால் அந்த சின்ன கேப் வந்து தெரிஞ்சாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. நம்ம பாட்டம் கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல கோடு, அதுக்கு நேராக வைக்கணும் ப்ளவுஸை. அதே மாதிரி கழுத்தோட ரவுண்டு ஷேப்பு, அந்த ரவுண்ட் ஷேப்பே இருக்கிற மாதிரி கரெக்டாக ரவுண்டாக வைக்கணும். இந்த கழுத்து எட்ஜு முனை வந்து கரெக்டாக ஃபோல்டிங் சைடு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். பின்கழுத்து இறக்கத்தோட அந்த முனைப்பகுதி கரெக்டாக நம்ம மடிச்சிருக்கிற துணியோட ஃபோல்டிங் சைடு கரெக்டாக இருக்குதா தள்ளி இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நம்ம கரெக்டான ஷோல்டர் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிக்க வந்து கரெக்டான ஷோல்டர் அளவு, அதுலேருந்து அந்த பக்கம் அரை இன்ச்சு தையலுக்காக இந்த பக்கம் கழுத்து பக்கம் கால் இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பின்கழுத்து இறக்கத்தை வந்து மார்க் பண்ணணும். இதை மார்க் பண்ணும்போது நம்ம அடியில் இருக்கிற பீஸில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போதைக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அடியில் மாற்றி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்ஹோல் ரவுண்டு எங்கே முடியுது அப்படிங்கிறத பார்த்து அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழ்ப்பக்கம் பின்பகுதி மேல் பக்கம்தான் முன்பகுதி, நம்ம வந்து பின்கழுத்து இறக்கம்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, அதை வந்து கீழ்ப்பகுதியில் நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஷோல்டரில் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புள்ளியிலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த பக்கம் சைடில் கரெக்டான அளவு இது, இது மேலே ஒரு கால் இன்ச்சு தள்ளி புள்ளி வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி கழுத்து சைடு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா புள்ளி வச்சுருக்கோம், அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் இப்போதைக்கு போட்டு வைங்க, ஏன்னா முன் கழுத்து இறக்கம் வந்து நம்ம இன்னும் அளக்கலை, பின் கழுத்து இறக்கம் மட்டும்தான் அளந்து கீழே மார்க் பண்ணியிருக்கிறோம். முன் கழுத்து இறக்கத்தை வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து மார்க் பண்ணதுக்கு மேல் நம்ம பாக்ஸ் போட்டு கழுத்து வெட்டிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸுக்கு ஆம்ஹோல் ஹைட்டு 6.5 இன்ச் வருது. ப்ளவுஸில் முன் பீஸுக்கு பின் பீஸுக்கு ஆம்ஹோல் சைஸ் வந்து ஒரே அளவு தான் வரும், அதனால் இதை நம்ம 4 பீஸுக்கும் ஒரே அளவாக மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த ஆம்ஹோலோட கார்னரில் 1.5 இன்ச் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சு ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இது வந்து முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் ஒரு பொதுவான அளவு. அடுத்து இந்த சைடு பகுதியில் கரெக்டான அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைனு, அதுக்கடுத்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம புள்ளி வச்சுருக்குறோம் அந்த லைனை போட்டுக்கலாம். அடுத்து முன்கழுத்து இறக்கம் வந்து அளக்கணும். நம்ம ஏற்கனவே பின்பகுதியில் கீழே இருக்கிற பீஸ் தான் வந்து பின்பகுதி, அதில் வந்து பேக் பீஸ் வச்சு அளக்கும்போது நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிற அந்த 2 பீஸில் தான் முன்பகுதி கழுத்து இறக்கம் வந்து அளக்கணும். அதுக்காக இந்த அளவு ப்ளவுஸை அப்படியே போட்டு நம்ம முன்கழுத்து இறக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ அளவு ப்ளவுஸில் பொக்கி பக்கம் பொக்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பக்கத்தை எடுத்து ஷோல்டர் நேர் கரெக்டாக வைங்க. மேலேருந்து அரைஞ்சு ஷோல்டர் கீழே தள்ளி வைக்கணும். ஏன்னா நம்ம தையலுக்காக அரைஞ்சு விட்டுருக்கோம். நம்ம ஏற்கனவே கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையே ஷோல்டரை கரெக்டாக வச்சுட்டு இந்த முன்கழுத்தில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக அந்த மாதிரி ரவுண்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி முன்கழுத்து இறக்கோ ப்ளவுஸில் வைக்கும் பொழுது ஷோல்டர் நேராக வச்சுட்டு அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிளாத்தில் சுருக்கம் இல்லாமல் என்ன ஷேப்பில் இருக்கிறோ அதே ஷேப்பில் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம முன்கழுத்து இறக்கோ மார்க் பண்ணியாச்சு, பின்கழுத்து இறக்கோ ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே வந்து ஒரே ஹைட்டில் தான் அளவு ப்ளவுஸில் இருக்குது. அதனால் ஒரே மாதிரி பாக்ஸை போட்டு நாலு பீஸுக்கும் ஒரே மாதிரி ஷேப் எடுத்து வெட்டிடலாம். இந்த அளவு ப்ளவுஸ் கொஞ்சம் வயசானவங்க போடுறது தான், அதனால் முன்கழுத்து பின்கழுத்து இறக்கம் ரெண்டுமே ஒரே சைஸில் வச்சுருக்குறாங்க. இதுவே கொஞ்சம் யங்காக இருந்தீங்கன்னா பின்கழுத்து இறக்கம் வந்து இன்னும் ஹைட்டாக வைப்பீங்க. அப்படி இருக்கும்போது முன்கழுத்துக்கு ஒரு ஷேப் வரைஞ்சி பின்கழுத்துக்கு ஒரு ஷேப் வரைஞ்சி ரெண்டையும் தனித்தனியாக வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது முன்பகுதி கப் ஷேப்புக்காக கழுத்தோட முன்பகுதி இறக்கத்துலேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கழுத்தோட முன்பகுதி இறக்கத்தில் இப்படி கரெக்டாக வச்சுட்டு பட்டி எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்படி லைட்டாக கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு பட்டி எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அந்த சைடு பகுதியிலேயே ஆம் ஹோல் சைடு அந்த கரெக்டான தையலில் மார்க்கை வச்சு கீழ்ப்பகுதியில் பட்டி எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து பக்கம் போட்ட மார்க்லேருந்து ஒரு இன்ச் அல்லது 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது முன்பகுதியில் கப் ஷேப்பு நடுவில் பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்காக இந்த பக்கம் 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் 1.5 இன்ச் அளவு தையலுக்காக ஜாயின் புள்ளி வச்சுக்கலாம். இப்போ இந்த கழுத்து பக்க புள்ளியிலேருந்து அந்த 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா புள்ளிக்கு இந்த மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வளைவு வரைகிறீங்க அப்படின்னா, அதாவது கப்பு நம்ம பிரஸ்ட்டு பெருசாக இருக்கிறவங்களுக்கு நல்லா உள்ளே தள்ளி குழிஞ்ச மாதிரி வரையலாம். இல்லை பிரஸ்ட்டு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி 1.5 இன்ச் மேலே தள்ளி வரையலாம். அடுத்தது கப்பு என்ன அகலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்துக்கலாம். அதாவது குக்கி வச்ச பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு கப் டாட்டு எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். 2.5 இன்ச் அளவு இருக்குது. நம்ம கொக்கி பட்டிக்காக 1.5 இன்ச் சேர்த்து 3 இன்ச் மார்க் பண்ணி ஒரு இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்காக 3 டாட் போட்டுக்கலாம். அந்த டாட் கப் டாட் என்ன ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதே அளவு ப்ளவுஸில் இப்போவே அளந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் அளவு 2.5 இன்ச் ஹைட்டில் அந்த 2 டாட்டுக்கு சென்டரில் இப்படி புள்ளி வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் முக்கோண மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸுக்கான தேவையான அளவுகள்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டும் பொழுது 4 பீஸாக மடிச்சிருக்கிறோம். கீழே இருக்கிறது பேக் பீஸு, மேலே இருக்கிறது ஃப்ரண்ட் பீஸு. வெட்டும் பொழுது கீழே இருக்கிற பீஸை விட்டுட்டு மேலே இருக்கிற பீஸை மட்டும் இந்த மாதிரி தூக்கி அந்த பீஸில் இருக்கிற ரவுண்டை மட்டும் மார்க் பண்ணணும். மார்க் பண்ண உன்னையே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த கப் டாட்டுக்கு நம்ம சிசர் கட் போட்டுக்கலாம். அப்போ தான் தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். அடுத்து கழுத்து இறக்கம் வெட்ட போகிறோம். இதில் வந்து முன்கழுத்து பின்கழுத்து இறக்கம் ரெண்டுக்குமே ஒரே அளவுங்கிறதுனால 4 பீஸுக்குமே ஒரே மாதிரி பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம். அதை அப்படியே வெட்டிடலாம். வெட்டின கையோட மேலே சென்டருக்காக சிசர் கட் போட்டுக்கணும். அடுத்தது சைடு பகுதியில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்காக புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு நேராக வெட்டணும். அடுத்து ஆம்போல் வளைவு, இப்போதைக்கு முன்பகுதி பின்பகுதிக்கும் 2க்கும் ஒரே ஆம்போல் அளவு தான். இதை வெட்டிட்டு நம்ம முன்பகுதியில் கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். அதை வந்து இந்த வெட்டிட்டு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி குடஞ்சி வெட்டிக்கலாம். இதை வெட்டின கையோட மேலே சென்டருக்கு சிசர் கட் போட்டுக்கணும். அடுத்தது முன்பகுதி பீஸில் முன்னாடி லைட்டாக கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். அதுக்காக இந்த கார்னர்லேருந்து 1/4 இன்ச் உள்ளே தள்ளி புள்ளி வச்சு வளைவு வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி போடணும்.
இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு முன்பக்க பீஸை அந்த ரெண்டு பீஸை மட்டும் பேக் பீஸை விட்டுறணும். முன்பக்கம் இருக்கிற அந்த ரெண்டு பீஸை மட்டும் இந்த மாதிரி தூக்கி அந்த இப்போ வரைஞ்சொல்ல அந்த குடஞ்சி வெட்டினதை மட்டும் முன்பகுதிக்கு மட்டும் வெட்டிக்கணும். இப்போ நம்ம வெட்டி முடித்த பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸில் எல்லா அளவுகளும் மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு, குடஞ்சி வெட்டினது முன்பகுதியில் தான் வெட்டியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம சிசர் கட் போட்டுக்கலாம். அதாவது கரெக்டான அகலத்திற்கு 10.5 இன்ச் அகலம் இருந்துச்சுல்ல அந்த கோட்டுக்கு நேர் ஒரு சிசர் கட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம், அது தைக்கும் பொழுது அப்படியே தைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது முன்பகுதி பட்டி பீஸ் வெட்டணும். அதுக்காக இந்த பகுதியில் வெட்டின இந்த கிளாத் மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளாத்லேயே வந்து பட்டி வெட்டிக்கலாம். இந்த கிளாத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கீழ்ப்பகுதி பிசர் இருந்துச்சுன்னா நேர் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே பட்டி வெட்டும்பொழுதும் நேர் கட்டிங்காக இருந்தாலும் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி வச்சு அந்த கப் ஷேப் வளைவு எவ்வளவு கரெக்டான ஹைட்லேருந்து எவ்வளோ தூரம் மேலே தள்ளி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை அளந்து தான் பட்டி வெட்டுவோம். அதுக்காக தான் பேக் பீஸை ஃப்ரண்ட் பீஸையும் மேலே வச்சு கீழே பட்டி நான் வெட்டி காட்டுறேன். பட்டி என்ன நீளத்துக்கு வெட்டணும் அப்படிங்கிறத இந்த டாட் வரைக்கும் ஃபஸ்ட்டு அளந்துட்டு 3 இன்ச் அடுத்து டாட் புள்ளி வச்சுருக்குறோம். அப்புறம் டாட் பிடிக்கிற இடத்த விட்டுட்டு அந்த பக்கம் இருக்கிற அந்த அளவு அளந்திங்கன்னா 1.5 இன்ச் இந்த ப்ளவுஸுக்கு வருது. அந்த அளவு நீளத்தை நம்ம பட்டி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தில் சென்டராக 1.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கிறேன். இந்த ஓரத்தில் போட்டால் பட்டியோட அகலத்துக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால இந்த கிளாத்தில் சென்டராக போட்டிருக்கிறேன். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் கோடு போட்டிருக்குறோம். இப்போது ப்ளவுஸ் ஆனால் கரெக்டான ஹைட்டுக்கு போட்ட கோட்லேருந்து கப் ஷேப் வளைவு கழுத்து பக்கம் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறத அளந்து 3.5 இன்ச் இருக்குன்னா இந்த பக்கம் 1.5 இன்ச் சேர்த்து 4 இன்ச் மார்க் பண்ணணும். அதே மாதிரியே அந்த சைடு பக்கமும் கரெக்டான அளவு அந்த கோட்டிலேருந்து கப் ஷேப் வளைவு எந்த அளவுக்கு வருது, இப்போ 2.5 இன்ச் வருதுன்னா 1.5 இன்ச் சேர்த்து 3 இன்ச் மார்க் பண்ணி இந்த புள்ளியிலேருந்து அந்த புள்ளிக்கு இந்த மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிக்கணும். இப்போ பட்டியோட மார்க் அவ்வளவு தான், நம்ம வெட்டி எடுத்துடலாம். எப்போவுமே பட்டி வெட்டும்பொழுது இந்த மாதிரி ப்ளவுஸோட பின்பகுதியில் முன்பகுதி போட்டு இந்த மாதிரி அளந்து வெட்டும்பொழுது உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு ஏற்ற இறக்கம் வராமல் சைடில் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெட்டின இந்த பட்டியை நம்ம ஸ்டிச்சிங்கில் ஜாயின் பண்ணும்பொழுது கழுத்து பக்கம் அகலமாக இருக்கும், அதை கழுத்து பக்கம்தான் வச்சு ஜாயின் பண்ணணும். சைடு பக்கம் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும், அது வந்து சைடு பக்கம் போகிற மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நேர் கட்டிங் வெட்டின ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது சாதா ப்ளவுஸை ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் எப்படி தைக்கணுங்கிறத அதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் வெட்டணும். அதுக்காக மீதம் இருந்த அந்த கிளாத்தை இந்த மாதிரி வெட்டின மேல் மிச்சம் வச்சுருந்த பார்த்திங்களா, பாடி அகல வெட்டினதுக்கு மேலே இந்த கிளாத் வந்து மிச்சமாக வச்சுருந்தோம் ஸ்லீவுக்காக, அந்த கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணி மடிப்பு பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஓரப்பகுதியில் பிசிறு இருந்தால் அதை நேர் பண்ணிடலாம். கிளாத்து மடித்து தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இது சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 1 இன்ச்சுக்கு எம்மிங் பண்ணுவோம், அதுக்காக 1 இன்ச் லைன் போட்டிருக்குது. அடுத்தது நம்ம ஸ்லீவை அப்படியே இந்த கிளாத் மேலே வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போதும். அதுக்காக ப்ளவுஸோட பின் பக்கம் இருக்கிற இந்த பக்கம் ஸ்லீவை எடுத்துக்கலாம். கையில் சைடு ஜாயின் பண்ணியிருப்போம், அந்த இடத்த ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதோட அகலத்தை இந்த மாதிரி கரெக்டாக அந்த 1 இன்ச் தள்ளி கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சுட்டு இங்கே ஷோல்டர் தையல் போட்டிருப்போம், அதையும் கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு ப்ளவுஸை எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நேராக அழுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ ஷோல்டர் தையல் தெரியும், அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது அகலத்துக்காக ஒரு மார்க்கு, அடுத்து ஆம் ஹோலில் தையலுக்கு நேர் ஒரு மார்க்கு. அப்படியே சைடில் நம்ம டாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் கரெக்டான தையல் வருது. இப்போ நம்ம போட்ட மார்க் எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது. நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இப்போ மேலில் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டுக்கொள்ளியா, அந்த புள்ளியிலேருந்து கீழே இருக்கிற புள்ளிக்கு தான் வளைவு வரையணும். அதுக்காக மேலே இருக்கிற அந்த புள்ளிக்கு நேர் 1 இன்ச் நேராக கொண்டு வந்துட்டு தான்
வளைவு வரையணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அதுக்காக மேலே ஒரு இன்ச்சு கோடு போட்டுட்டு இந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி புள்ளி வச்சோம்ல, அந்த புள்ளி வரைக்கும் வளைவு வரைஞ்சிருக்கிறேன். அடுத்தது நம்ம சைடுக்காக டாட் ஏற்கனவே போட்டிருக்குறோம், அந்த டாட்டை அப்படியே டார்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக மார்க் பண்ணியிருக்குது. இது மடித்து தைக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்லீவை அப்படியே வச்சு மார்க் பண்ணாமல் டேப்பில் அளந்து மார்க் பண்ணும்போது எப்படி வெட்டணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லீவ் கட்டிங் வீடியோவில் போட்டிருக்குறோம். அடுத்து இந்த ஆம் ஹோல் வளைவோட சென்டரில் இப்போ நடுவில் மார்க் பண்ணியிருக்குது. அதுலேருந்து முக்கால் இன்ச் அளவு புள்ளி இந்த மாதிரி வச்சு மேலே ஒரு இன்ச் நேராக கொண்டு வந்து அந்த புள்ளி வெளியாக இப்படி குடைஞ்சி உள்ளே தள்ளி வெட்டணும். இது முன்பகுதிக்காக இந்த குடைஞ்சி வெட்டணும். ஸ்லீவ் வெட்டும்பொழுது ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த பெரிய வளைவை ஃபஸ்ட்டு வெட்டிடணும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம், அந்த மார்க்கில் வெட்டிக்கலாம். இப்போ கரெக்டான ஆம் ஹோல் ஹைட்டில் அந்த இடத்துல ஒரு சிசர் கட்டு, அண்ட் சென்டரில் ஸ்லீவோட ஷோல்டர் சென்டரில் ஒரு சிசர் கட் போட்டுட்டு இப்போ நாலு பீஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ரெண்டு பீஸில் மட்டும் அந்த முன்பகுதியை குடைஞ்சி இந்த மாதிரி வெட்டிடலாம். இப்போ அவ்வளவுதான், ஸ்லீவ் வெட்டியாச்சு. நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து நேர் கட்டிங் போட்டிருக்குறோம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு டைம் செக் பண்ணிக்கணும், ப்ளவுஸோட பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவு, பட்டி எல்லாம் வெட்டியிருக்கோமா அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாமே வெட்டியாச்சு. கழுத்து பகுதியில் இந்த பக்கம் நம்ம இந்த கிளாத் இந்த மாதிரி இருந்திருக்கோம், நம்ம வெட்டி எடுத்திருப்போம். அதை வந்து நம்ம கழுத்து பைப்பிங் கிராஸ் பீஸ் வெட்டுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் பட்டி துணி நம்ம ரெண்டு துணி தான் வெட்டியிருக்கிறோம். இந்த மீதி இருக்கிற கிளாத்தில் இன்னும் ரெண்டு பட்டி துணி வெட்டி பட்டியை வந்து கொஞ்சம் கெட்டியாக ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக இடுப்பில் நிற்கும். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு நேர் கட்டிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாச்சு, எல்லாமே வெட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.